என் பிள்ளையே, இந்த நிமிடம் நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அந்த கவலை விரைவில் சரியாகி நீ சந்தோஷமான வாழ்க்கை வாழப்போகிறாய். நம்பிக்கையோடு இரு, உன் வாழ்வில் விரைவில் அற்புதம் நிகழ்த்துவேன். நம்பிக்கையோடு இருந்தால் உன் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறும். என் தங்கமே, நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை. நீதி நேர்மை என நல்வழியில் சென்றவர்தான் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்கிறார். எப்போது என் துயரங்கள் தீரும், இன்னும் எத்தனை நாள் காத்திருக்க வேண்டும் என ஏங்குகிறாய். இதோ என் குழந்தையே, நான் உன் வீட்டிற்குள் வந்துவிட்டேன். இப்போது உன் வீட்டில்தான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். சிலையாகவும் ஓவியமாகவும் உன் மனதில் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். இனி உன் கவலைகள், உன் துன்பங்கள், துயரங்கள் என அனைத்தும் காணாமல் போகிறது. நீ ஏதேனும் தீய நிகழ்வுகளில் கால் வைத்துவிட்டால் எதுவும் உன்னை தீண்டாமல் பார்த்து கொள்வேன். உன் வாழ்க்கை பூங்காவனமாய் மாறப்போகிறது. உனக்கு ஒன்று கூறப்போகிறேன் கேள். என் மீது முழுமையான பக்தி உடையவர்கள் சிலர், முருகா, இப்பொழுது என்னால் கஷ்டத்தை சிறிதளவு கூட தாங்க முடியவில்லை. இதற்கு மேல் கஷ்டத்தை எங்களால் அனுபவிக்க முடியாது. அதை தாங்கும் சக்தி சிறிதளவு கூட இல்லை. அதனால் எனக்கு மரணத்தை தாருங்கள் என்று வேதனையோடு சொல்கிறாய். அப்படிப்பட்டவர்களின் வார்த்தைகளை கேட்டவுடன் என் இதயம் தூள் தூளாக நொறுங்கி விடுகிறது. அந்த வார்த்தைகளை நான் கரைந்து போய்விடுகிறேன். நான் என் பிள்ளைகளை நான் வாழ வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்படிப்பட்ட நான் ஏன் மரணத்தை அளிக்க வேண்டும்? என் பிள்ளையே, எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் ஓம் சக்தி சரவணபவ என்று என் நாமத்தை கூறு. என் நாமத்தை உச்சரித்தால் கர்மவினை அதன் சுபாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துவிடும். எப்படி தாமரை இலை மீது தண்ணீர் ஒட்டாதோ என் நாமத்தை உச்சரிப்பவர்களை கர்மவினை தீண்டாது. தூங்கு.